start fighting over power, religion, states and languages. At the end of it, every Indian will realize that India has only one religion. புகழும் அல்லாஹ் உனக்கே சொந்தம் ஆகுமே. Hello friends, welcome back to my channel, Doing It My Style. Interesting video heading, thumbnail tricolor food challenge. நம்மளோட நேஷனல் flagல மொத்தம் மூணு கலர் இருக்குது, saffron, white, green. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான், அதனால ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க. Hi friends, good morning. பேபி குட் மார்னிங் சொல்லுங்க. நம்ம என்ன கலர்ல ட்ரெஸ் பண்ணிருக்கோம்? saffron, white, green. அதனால இன்னைக்கு நம்ம என்ன கலர் ஃபுட் சேலஞ்ச் பண்ண போறோம்? ட்ரை கலர் ஃபுட் சேலஞ்ச் பண்றதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். வீடியோவை பாக்குறதுக்கு நீங்க ரெடியா? வாங்க இப்போ நம்ம டின்னர். ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டார் அம்மா, காலையில விசாரிப்போம். வாங்க இப்போ நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிரலாம். அதுக்கு கிச்சனுக்கு ஊரெல்லாம் ஓடி அலைஞ்சு உழைச்சு சம்பாதிக்கிறது எதுக்கு? இதுக்கு தானே. பிரேக்ஃபாஸ்டுக்காக ட்ரை கலர் இட்லி, ட்ரை கலர் சட்னி, ட்ரை கலர் கேசரி பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் ட்ரை கலர் இட்லி எப்படி பண்ணலாங்கிறத பாத்துரலாம். கிரீன் கலருக்காக பாலக்கீரையும், ஆரஞ்ச் கலருக்காக கேரட் எடுத்துருக்கிறேன். ஃபர்ஸ்ட் இதை வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். கூல்டவுன் ஆனதுக்கு அப்புறம் ஒரு மிக்சி ஜாருக்கு மாத்திக்கிட்டு தண்ணிக்கு பதிலா இட்லி மாவு சேர்த்து நல்லா பியூரிஃபார்ம்ல அரைச்சிங்கன்னா நல்லா திக்கா இருக்கும். இதோ ஆரஞ்ச் கலர் பியூரி ரெடியா இருக்குது. இது கூடவே தேவையான அளவுக்கு இட்லி மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்மளோட ஆரஞ்ச் இட்லி பேட்டர் ரெடி ஆயிரும். அது போலவே நம்மளோட கிரீன் கலர் இட்லி பேட்டரையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இட்லி ஊத்திரலாம். லைட்டா எண்ணெய இட்லி பாத்திரத்துல ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நான் எப்படி இட்லி மாவு ஊத்துறனோ அதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்களும் ஈஸியா ட்ரை கலர் இட்லி ரெடி பண்ணிரலாம். அதே பேட்டரை யூஸ் பண்ணி தோசை கூட ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நடுவுல கிரீன் கலர், அதை சுத்தி ஒயிட், அதுக்கப்புறம் வெளிய ஆரஞ்ச் லேயர்.
நார்மல் கேசரி பண்ற மாதிரி தான் பண்ணிருக்கேன் ஆனா கிரீன் அண்ட் ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்ததால நமக்கு ட்ரை கலர் கேசரி கூட ரெடி ஆயிட்டு ட்ரை கலர் இட்லியை தொட்டு சாப்பிட்றதுக்காக மூணு கலர் சட்னி பண்ணியிருக்கிறேன் அது என்னன்னு பார்த்துடலாம் ஆரஞ்சு கலரில் தக்காளி சட்னி ஒயிட் கலருக்காக தேங்காய் சட்னி கிரீன் கலருக்காக கொத்தமல்லி சட்னி ரெடி பண்ணியிருக்கிறேன் பார்க்குறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுல்ல இதோ எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு பாருங்க இட்லி கூட எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு இட்லிக்கு மூணு ஃப்ளேவர் சட்னி தொட்டு சாப்பிட்றதால ரொம்பவே டேஸ்டாக இருக்குது இதை ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டதுக்கு அப்புறம் நான் உங்களை ஸ்நாக்ஸ் டைம்ல மீட் பண்றேன் நம்ம இருக்கிறமேனு இலையை விட்டுட்டு போறோம் இல்லைன்னா அதையும் தின்றுப்போம் லெவன் ஓ கிளாக் ஆகுது ஸ்நாக்ஸ் எடுத்து வச்சாச்சு ஸ்நாக்ஸ் வந்து நம்ம ஒரு கலர்ல சாப்பிட்றது கொஞ்சம் கடுப்பா தான் இருக்கும் இன்னைக்கு நமக்கு ட்ரை கலருங்கிறதால ரொம்பவே கலர்ஃபுல்லான ஸ்நாக்ஸ் தான் எடுத்து வச்சிருக்கிறோம் பாக்குறதுக்கே ரொம்பவே கலர்ஃபுல்லா இருக்கு நாங்க என்னெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறோம் நீங்களே பாருங்க உடியானம் காசு மாலை நெத்தி சுட்டி ஒரு பிளேட்ல ஃப்ரூட்ஸ் எடுத்து வச்சிருக்கிறேன் ஆரஞ்சு கலருக்காக பப்பாளி பழம் எடுத்துருக்கிறேன் ஒயிட் கலருக்காக வாழைப்பழம் அதே மாதிரி கிரீன் கலருக்காக கிரீன் கிரேப்ஸ் எடுத்து வச்சிருக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு குக்கீஸ் எடுத்து வச்சிருக்கிறேன் இதுல நிறைய கலர்ஸ் அவைலபிள் இன்னைக்கு நமக்கு ட்ரை கலருங்கிறதால ஆரஞ்சு ஒயிட் கிரீன் மட்டும் எடுத்து வச்சிருக்கிறேன் அதே போல ஜூஸும் மூணு கலர் எடுத்து வச்சிருக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஜூஸ் பாருங்க ஆரஞ்சு பிளஸ் கேரட் காம்போல வந்திருக்குது நெக்ஸ்ட் வந்து லெமன் கிரீன் கலருக்காக கிவி இந்த மூணு ஜூஸ் தான் நாங்க இன்னைக்கு சாப்பிட போறோம் ஜூஸ் பிஸ்கட்ஸ் நூடுல்ஸ் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பியா நான் சாப்பிடறது இல்ல சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் வீட்டையே காலி பண்ணிடுறேன் ஆரஞ்சு வந்து நட்சத்திரக் விஷ்வக்கு மம்மிக்கு வாய் லஞ்சுக்கு என்ன வேணும்னு ஹஸ்பண்ட்ட கேட்டதுக்கு அவங்க எனக்கு சொன்ன பதில் என்னன்னா உனக்கு என்ன வேணும் பிரியாணி வேணும் பிரியாணி தான் வேணுமா இந்த தோசை இட்லி எல்லாம் சாப்பிட மாட்டீங்களா சூடாறதுக்குள்ள பிரியாணி சாப்பிடுறேன் எப்பவுமே என் ஹஸ்பண்ட் என்ன சொல்றாங்களோ அதுக்கு ஆப்போசிட்டா பண்றதுதான் என்னோட பழக்கம் அதனால இன்னைக்கு நோ பிரியாணி அதுக்கு பதிலா வெரைட்டி ரைஸ் பண்ண போறேன் இதோ அட்டகாசமான தக்காளி சாதம் தயிர் சாதம் கொத்தமல்லி சாதம் ரெடியா இருக்குது கலக்கிட்டடா ஜெயிச்சிட்டடா அது கூடவே சாலடுக்காக ஆரஞ்சு கலர்ல கேரட் ஒயிட் கலர்ல முள்ளங்கி கிரீன் கலர்ல குக்கும்பர் எடுத்து வச்சிருக்கிறேன் டெசர்ட்டுக்காக அகர் அகர் யூஸ் பண்ணி ஜெல்லி ரெடி பண்ணியிருக்கிறேன் அதுவும் ட்ரை கலரில் இந்த ரெசிபி என்னால் இன்க்ளூட் பண்ண முடியல ஏன்னா வீடியோ ரொம்ப லெந்தியாக போயிடும் இந்த ரெசிபி ஏதாவது உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க தனியாக ஒரு வீடியோவாக போட்டுடலாம் We'll be right back.
லஞ்ச் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு சின்ன ஷாப்பிங்காக வெளியே போயிருந்தோம். அங்க கடையில ரோபோட் வச்சிருந்தாங்க, அதோட சின்ன கிளிப்பிங்ஸ் ஆட் பண்ணிருக்கேன், அதையும் நீங்க பார்த்து ரசிங்க. நட்சத்திர நீ போகலே பயந்துட்டலா. மக்களே என்ன ஸ்நாக்ஸ் வேணும் சாப்பிடுறதுக்கு? உனக்கு பீஸாவா? விஸ்வக்கு இங்க திரும்பி சொல்லு, சத்தமா சொல்லு. காஞ்ச சப்பாத்தி மேல இந்த மீதமான காய்கறிகள் எல்லாம் போட்டு அது மேல ஏதோ ஒரு பேஸ்ட் ஊத்தி வச்சிருப்பாங்க. கிட்டத்துல போக முடியாது, கெட்ட வாட வரும். அத கூட பசங்க ஸ்கூட்டர்லயே வீட்டுல கொண்டாந்து ஹோம் டெலிவரி பண்ணுவாங்க. அது பேர் கூட ஏதோ பீனு ஆரம்பிக்குமேடா. பசங்களோட ஆசைக்கு ஏத்த மாதிரி இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்காக நம்ம பீஸா பண்ண போறோம். அதுக்கு கால் கப் அளவுக்கு வார்ம் வாட்டர் எடுத்துருக்கணும். லைட்டா நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கணும். அதை ஒரு கப்புக்கு மாத்திக்கலாம். அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிருக்கிறேன். ஏன்னா ஈஸ்ட் வந்து சுகர் சாப்பிட்டு தான் ஆக்டிவேட் ஆகும். நெக்ஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட் ஆட் பண்ணிருக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் ஒரு ஓரமா வச்சிடலாம். பாருங்க நம்மளோட ஈஸ்ட் ரொம்பவே ஆக்டிவேட் ஆயிட்டு. நெக்ஸ்ட் நம்ம பேஸ் ரெடி பண்றதுக்காக ஒரு கப் மைதா மாவு எடுத்திருக்கிறேன். அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்மளோட ஈஸ்ட் வாட்டர் ஆட் பண்ணி ஃபர்ஸ்ட் சப்பாத்தி மாவு அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 15 நிமிஷமாவது கை விடாம நல்லா இழுத்து விட்டு பிசையணும். அப்பதான் மாவு நல்லா சாஃப்ட் ஆகும். 15 நிமிஷத்துக்கு அப்புறம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க காயாம இருக்கிறதுக்காக. லாஸ்டா ஒரு ஈர துணியை வச்சு கவர் பண்ணி இத ஒரு ஓரமா வச்சிடலாம். 1.5 மணிக்கூர் அப்படியே இருக்கட்டும். அப்பதான் நம்மளோட மாவு டபுள் சைஸ் ஆகும். நியர்லி 2 hours ஆயிடுச்சு. இப்ப பாருங்க எவ்வளவு பிளஃபியா இருக்குது. மறுபடியும் நல்லா ஒரு 5 நிமிஷம் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்ப ஒரு பிளேட் எடுத்திருக்கேன், அதுல ஆயில் வச்சு லைட்டா பிளேட்டை கிரீஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேல சப்பாத்தி உருட்டி எடுக்கிற மாதிரி உருட்டி மாவு எடுத்து அதை நம்ம இந்த பிளேட்டுக்கு மேல ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஈஸ்ட் சேர்த்திருக்கிறதால நம்மளோட மாவு நல்லாவே பொங்கியலும் பேக் பண்ணும்போது. அதை தடுக்கிறதுக்காக இத மாதிரி ஃபோர்க் யூஸ் பண்ணி ஹோல்ஸ் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் சாஸ் ஸ்ப்ரெட் பண்ணிருக்கிறேன். உங்ககிட்ட பீஸா சாஸ் இல்லைனா டொமேட்டோ கெச்சப்பும் சில்லி சாஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேல சீஸை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கிறேன். இப்போ நம்ம ட்ரை கலர் லேயர் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு கிரீன் கலருக்காக நான் வந்து கிரீன் கலர் கொடை மிளகா எடுத்திருக்கிறேன். கொஞ்சம் ஸ்பைசி ஆக்குறதுக்காக கொஞ்சமாக உப்பும் நல்ல மிளகும் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஒயிட் கலருக்காக பன்னீர் கியூப்ஸ் எடுத்துருக்கிறேன். அதுக்கும் சேம் ப்ராசஸ் தான், உப்பும் மிளகும் ஆட் பண்ணிக்கோங்க. பன்னீர் கியூப்ஸும் அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் ரெட்டுக்காக கேரட்டை துருவி சேர்த்துருக்கிறேன். இதோ ரெடி ஆயிடுச்சு. இப்போ பேக் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு ஓவன்ல தான் பேக் பண்ணி எடுக்க போறேன். ஃபர்ஸ்ட் ப்ரீஹீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் பேக் பண்ண போறேன். நீங்க நார்மல் பாட்ல அதாவது ஏதாவது பேன்ல கீழே உப்பு ஆட் பண்ணிக்கிட்டு அதுக்கு மேல ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு நெக்ஸ்ட் நம்மளோட பிளேட்டை வச்சு பேக் பண்ணி எடுக்கலாம். Thank you.
டின்னர் வந்து ரொம்பவே லைட்டான டின்னர் தான். சப்பாத்தி தான் எடுத்துக்க போறோம். நம்ம ட்ரை கலர் சப்பாத்தி பண்றதால ட்ரை கலர் டவ் ரெடி ஆயிருக்கு. இது வந்து நார்மல் டவ். நெக்ஸ்ட் பாலக் பியூரி ஆட் பண்ண கிரீன் டவ். அதே மாதிரி கேரட் பியூரி ஆட் பண்ணி ஆரஞ்சு டவ் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். நான் இப்படி ட்ரை கலர் சப்பாத்தி ரெடி பண்றேன்னு வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சப்பாத்தி கூடவே ஊறுகாய், தயிர், அதே மாதிரி ஸ்லைஸ் பண்ண குக்கும்பர் எடுத்து வச்சிருக்கேன். இதுதான் எங்களோட டின்னர். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ஜெய் ஹிந்தினி டைப் பண்ணுங்க. இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இத மாதிரி நிறைய இன்ட்ரஸ்டிங் வீடியோஸ் பாக்குறதுக்கு எங்களோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓடியா ஓடியா சப்ஸ்கிரைப் பண்ண ஓடியா. இன்னும் வேற ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோட நான் உங்களை கேட்ச் பண்றேன். அது வரைக்கும் டாடா, பை, டேக் கேர். தாயின் மணிக்கொடி, தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெய் ஹிந்த்.